ஹலோ, வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம கேமிங் வீடியோ பார்க்காம ஒரு வித்தியாசமான டாபிக். ஸோ தம்ப்நெயில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. இன்ன என்ன லிரிசிஸ்ட்டு, யாரை பற்றி பேச போகிற அப்படின்ட்டு. 4 நேஷனல் அவார்டு வின்னர், லைக் பல ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உலக தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலி இவரை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ யாரை பற்றி பேச போகிறேன்னா, நன் அதர் தேன் கமலஹாசன். இப்போ கமலஹாசனை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஆக்டிங் வைஸ், அவரோட டைரக்ஷன், அந்த மாதிரி பல ஜேர்னல்ஸ் அவரது இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். சகல கலா வல்லவன்றதுக்கு ஆப்டாக சூட் ஆகக்கூட ஒரு ஆள். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு லிரிக்ஸ் ரைட்டரா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். ஸோ லிரிக்ஸ் ரைட்டர்னால் அவர் அவருடைய படங்கள், நிறைய படங்களுக்கு அவர் வந்து டோட்டலி அவர் தான் பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து சில பாட்டு அவர் எழுதுவார், சிலது வந்து வேறு யாராவது எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில பாடல்கள் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த பாட்டை சொல்லிவிட்டு ஒரு 2 லைன் நானும் பாட போகிறேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். முதல்ல வந்து நான் சொல்கிற படம் வந்து ஹேராம் படத்தில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. ஸோ அந்த மெலோடி வந்து அவங்க ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க, ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு ரொமான்டிக்கான ஒரு பாட்டு அது. பாட்டோட லைன்ஸ்லேயே அது ரொம்ப டீப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரே வந்து பல பாடல்கள் வந்து அப்படி தான் இருக்கும், லைக் அவருடைய லைன் வந்து ரொம்ப போல்டாக இருக்கும், ஒரு தனிச்சு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவருடைய பாட்டு எல்லாமே. ஸோ அதில் நீ பார்த்த பார்வையில் ரொம்ப லைக் ஒரு சின்ன பாட்டு தான், ஒரு லைக் அவங்க வந்து அதை நினச்சி பார்க்குற மாதிரியான சில சீன்ஸ் வரும்போது பாடக்கூடிய ஒரு பாட்டு. ஸோ அதில் வந்து குறிப்பிட்டு இந்த சரணம், நாடகம் முடிந்த பின்னாலும் நடிப்பினம் தொடர்வது என்ன, ஓரங்க வேடம் இனி போதும் பெண்ணே, உயிர் போகும் மட்டும் முன் நினைவே கண்ணே உயிரே வா. ஸோ இந்த மெலோடி பாட்டு கண்டிப்பாக வந்து ஞாபகப்படுத்தி ஆகணும். ஸோ இது ஒரு பாட்டு. ஸோ இந்த மாதிரி அவர் ரொமான்டிக் சாங்ஸ் ரொம்ப போல்டாக எழுதியிருப்பாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து விருமாண்டி படத்தில். ஸோ விருமாண்டி படத்தில் வந்து உன்னை விட சாங் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் ரொம்ப மெலோடியான ஒரு பாட்டு, இளையராஜா மியூசிக் டைரக்டர். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ பாட்டு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அதில் வந்து இந்த சில லைன், ஸோ இந்த பாட்டு வந்து அவர் தான் எழுதியிருப்பார் ஒன்ன வீட பாட்டில். அள்ளி கொடிய காத்து அசைக்குது, அசையும் குளத்து உடம்பு கூசுது, புல்லரிச்சி பாவம் என்ன போலவே அலப்பாயுது, என்ன புதுதாகோ அனலாகுதே என் தேகோ, யாரு சொல்லி தந்து வந்தது கணா கணா வந்து கொள்ளுது, இதற்கு பேர் தான் மோட்சமா மோட்சமா மோட்சமா. ஸோ இந்த பாட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இதை வந்து நான் நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்ட பாட்டில், அவர் எழுதிய பாட்டில் இது ஒன்று முக்கியமாக சொல்லணும். ஆக்சுவலி நிறையா கவிதைகள் இருக்குது அவருது. ஸோ ரொமான்ஸ் அந்த ஜேர்னல் மட்டும் இல்லாமல் ஸோ அம்மாவை போற்றி பாடுற மாதிரியான ஒரு பாட்டு வந்து இப்போ லாஸ்ட்டாக விஸ்வரூபம் 2 படத்தில் ஒரு பாட்டு, வித்தியாசமான ஒரு பாட்டு வந்திருக்கும், நானாகிய நதி மூலமே. அந்த பாட்டும் ரொம்ப இனிமையாக, ரொம்ப மெலோடியாக சொல்லக்கூடிய, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாட்டு. அதில் வந்து குறிப்பிட்டு ஒரு லைனாக, இதுதான் ஒரு சின்ன சின்ன லைன் மெமரிக்காக அதை வந்து நான் பாடி காமிக்கிறேன். அம்மாவும் நீ அப்பாவும் நீ, அன்பால் என்னை ஆண்டாலும் நீ, பிறந்த பயனை உன்னை பெறும் சிறந்த பெருமை நிகழ்ந்ததும், அனுதினம் உன்னை நினைந்திருக்கிறேன். ஸோ இந்த பாட்டு, ஸோ இந்த பாட்டும் வந்து ஸோ அம்மாவை போட்டுற மாதிரி ஒரு மெலோடி, செம்மையாக இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ அவங்க அம்மாவை விசிட் பண்ண போகும்போது இது பேக்ரவுண்டில் அப்படியே அவர் ஃப்ளாஷ்பேக் காமிச்சிட்டு இந்த பாட்டு வந்து அந்த படத்தில் வரும்.
ஸோ படம் அந்தளவுக்கு போச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி மெலோடி பாட்டெலாம் கண்டிப்பாக நம்ம மெமரியில் வச்சுக்கணும். அண்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய பாட்டில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் என்னுடைய இதில். இது கண்டிப்பாக இதை கேட்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து இன்னொன்று நான் ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டேன், பாடினதும் அவர் தான். ஸோ லிரிக்ஸ் மட்டும் இல்லாமல் அவரே தான் சிங்கர் இந்த படத்தில் எல்லாம். இந்த பாட்டு மட்டும் இல்லாமல் இப்போ பாடின இல்லையா உன்ன விட இல்லை, ஸோ மேல் செக்மெண்ட்டுக்கு கமல் தான் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் பாடுற பாட்டும் அவருடைய அந்த ஒரு குரல் வந்து ரொம்ப ஒரு கணீர் குரல்னு சொல்லலாம். எப்படி அதை சொல்கிறேன்னு தெரியல, ஒரு தனித்துவமான குரல் அவருடையது. ஸோ அதையும் வந்து நம்ம நிறைய பாட்டு, அவர் பாடின பாட்டை கண்டிப்பாக நானும் ரசிச்சிருக்கேன், இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதில் இன்னும் லைனப் பண்ணோன்னா அடுத்து வந்து கண்ணோடு கண்ணாய் கலந்தாள் என்றால் களங்கம் உள்ளவள் எச்சரிக்கை அப்படின்ற ஒரு ஒரு கவிதை வந்து ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி. ஸோ மன்மத அம்பு படத்தில் வந்து த்ரிஷாக்கும் கமலுக்கும் ஒரு கான்வர்சேஷன் கவிதை பாடுவார். ஸோ அது ரொம்ப பெரிய கவிதை. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கவிதையில் வந்து லைக் மேல் வந்து இப்படி விஷ் பண்ணுறதாமோ ஃபீமேல் விஷ் பண்ணுறதாமோ அவங்களுடைய அந்த கவிதையில் சொல்லியிருப்பாங்க. கண்ணோடு கண்ணாய் கலந்தாள் என்றால் களங்கம் உள்ளவள் எச்சரிப்பை, உடனே கையுடன் கை கோர்த்தாலாம் ஒழுக்கம் கெட்டவள் எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு கவிதை வந்து அந்த படத்தில் இருக்கும். ஸோ அதை கூட வந்து ரிப்பீட்டடாக நம்ம போட்டு கேட்குற மாதிரி நிறைய புரிஞ்சிக்கிறதுக்கும் டக்குன்னு கவிதை வந்து சில பேருக்கு டக்குன்னு புரியாது, ரெண்டு மூணு வாட்டி கேட்கும்போது அது இன்னும் நல்லா சீக்கிரமாக புரிஞ்சிடும். பாட்டு கேட்கும்போது லிரிக்ஸையும் சேர்ந்து லைக் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த வரிகள் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தா அவருடைய பாட்டு எழுதின லிஸ்ட் வந்து நிறையா இருக்குது, அந்த பாட்டெல்லாம் திருப்பி கேட்டு பாருங்கள். அதில் வந்து அவர் சிலது சுற்றி வலித்து ஒரு சில கருத்து சொல்லியிருப்பார், சிலது டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஆஸ் அ போல்டு லிரிசிஸ்ட் அவரை வந்து நான் போல்டு அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து அந்த மாதிரி வந்து நிறைய ஆணித்தரமாக சில விஷயத்த வந்து டைரெக்டாக அவர் வந்து பாட்டுலேயே சொல்லியிருப்பார். ஸோ இது லிஸ்டப் பண்ணுறதுல உன்னை போல் ஒருவன் அந்த படத்தில் பாட்டு, உத்தம வில்லன் படத்தில் வந்து கதை சொல்லிட்டே நிறையா பாடல்கள் வந்து அந்த மாதிரி உவமைப்படுத்தி சொல்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து அந்த உத்தம வில்லன் படத்தில் இருக்கும். ஸோ அந்த பாட்டெல்லாம் கூட போய் பாருங்கள். பார்க்குறதோட அந்த லிரிக்ஸை வந்து கவனமாக கேட்கலாம். லிரிக்ஸ் பார்க்குறது மூவிஸ் பிரியர்கள் பாடல்கள் பிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நிறைய தடவை கேட்கறதுனால நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு மெலோடி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கவனமாக நம்ம லிரிக்ஸையும் பார்த்து பாட்டை கேட்கும் போது இன்னுமே அதோடைய அர்த்தம் புரியும், அதோடய வேல்யூ எப்படி வந்து அந்த பாட்டு எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம் டிஃப்ரெண்ட் ஜேர்னல். ஸோ ஓகே, சேனலில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சப்ஜெக்ட் போடலாமே அப்படின்ட்டு என்னுடைய ப்ரீவியஸ் மூவிஸ் பீரியர்களுக்கு ஏற்ற மாதிரியான சில ரெண்டு மூணு வீடியோஸ் தான் நான் போட்டிருக்கேன். வந்து லிங்க் கொடுக்குறேன் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ சிம்ரன் பற்றி பேசியிருப்பேன், அப்புறம் பாலச்சந்தர் பற்றிலாம் நான் பேசியிருக்கேன். அது ஆல்ரெடி அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க, இதில் ஏதாவது ஆட் பண்ணும் இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நானும் அதை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். சேனலில் ஒரே போரிங்காக வந்து நானாகிய நதி மூலமே, நானாகிய நதி மூலமே, என்ன பாடம் அது, அன்பு 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 மன்மதாம்பு.